ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொட்டமாடி சமையல் சேனலுக்காக ஒரு விலாக் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அந்த விலாக் வந்து எப்படி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து ஒரு விலாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். உங்க காலைல எழுந்திரிச்சாச்சு, இன்னைக்கு வந்து சண்டே, எந்திரிச்சோடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு ஏன்னா ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து விலாக்னா அது என்ன மாதிரி பண்ண போறோம்னா, காலைல என்ன பண்ணுவோம், காலைல மதியானம் வந்து சண்டே வேற நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அந்த நான்வெஜ் அப்புறம் காலைல சாப்பாடு, அப்புறம் இன்னைக்கு ஒரு டே டு டே லைஃபாக தீபாவளி அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது வந்து ஒரு விலாக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க, உள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டு நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணானா, இது வந்து என் அக்கா பிஸியாக வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க மதியானத்துக்கு. என்ன சொல்லுங்க, ரத்த பொரியலுங்களா? ஆமாங்க, மதியானம் வந்து சமையல் இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுருக்காங்க, இஞ்சி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே மதியானம் சமையல் அப்போ வந்து எடுக்கலாம் பேலன்ஸை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரத்த பொரியல் வந்து அக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க, வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம அப்படியே எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பூலாம் நிறைய போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்களா பயங்கரமாக சுடுது. எங்கள் அப்பா வேறு கொஞ்சம் மாஸ் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா கொடுத்துக்கணுமா அவங்க ஃபோனை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டேஸ்டி, சாப்பிட்டு ஒரு பேலன்ஸ் இருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரத்த பொரியல் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு. அடுத்து வந்து தோசை சாப்பிட போகிறோம், மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறோம். தோசை, தேங்காய் சட்னி, புளி சட்னி இதெல்லாம் தொட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக தான் இருக்குது. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிரியாணி சமைச்சிட்ருக்காங்க. பிரியாணி சமைப்பது எப்படி அப்படிங்கிற அந்த குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் அம்மாவோட கைப்பக்கத்துலேருந்து என்னென்னலாம் சமைச்சிட்ருக்காங்க, என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சமைச்சிட்ருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன். என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அப்போ நான் பாட்டுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் நின்று பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா என்னென்ன பேசுகிறேன், அங்கே தான் இருக்காங்க எல்லோரும். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னா பார்ப்போம், கண்டிப்பாக இது ஒரு மாதிரி தான் நடப்பாங்க. போனை பார்த்து நான் பாட்டி பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன சமைக்கிறாங்க எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சுட்டாங்க அப்படின்னா ரெடி ஆயிடும். நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே காட்டிடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தாம எல்லாமே ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பார்த்துக்கோங்க, பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. இது வந்து தயிர் வெங்காயம்லாம் சேர்ப்பாங்க. இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, இவர் தான் தயிர் பச்சடி செய்கிறாரு. பார்த்துக்கோங்க, பயங்கரமாக செய்வார் எல்லாம். ஹோட்டல்லாம் வாங்கிட்டு சொல்கிறாரு. தயிர் எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாரு. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சமைக்கிறாரு, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சுச்சுவேஷன், நான் இப்போ தான் வந்த வெளியே போயிட்டு, வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா வீட்டில் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பிரியாணி சமைக்கிறதெல்லாம் காட்ட முடியல. சமைச்சு முடிச்சிட்டாங்கிற ஒரு ட்ரிப் மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அது வந்து உங்களுக்கு வரும். சமைச்சிட்டு வந்து நான் இதுக்கப்புறம் அது என்னென்னலாம் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறது, அப்புறம் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்ல போகிறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன்.
தூங்குறதுக்கு தூங்க போறப்ப வேணா ஒரு இந்தியா ட்ரிப் மாதிரி எடுத்து போறேன். அதுக்கப்புறம் வந்து தூங்கி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போலான்ற பிளான் இருக்கு. வெளில போய் நம்ம விலாக் ஷூட் பண்ணலாம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மேலும் இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து இந்த மொட்டமாடி சமையல் சேனல் வந்து வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க மேலும் மேலும் இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து பண்ண முடியும். சரி ஓகே வாங்க, அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த பிரியாணி தேக்ஸா வந்து தம் போடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். தம் போட போறாங்க. தம் போடுறதுக்காக தொட்டாங்குச்சியில வந்து இப்படி நெருப்புல காட்டிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போய் அப்படியே அந்த மூடி மேல வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் தம் போடுறது. அவங்க நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தம் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா தொட்டாங்குச்சி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அப்படியே எல்லா தொட்டாங்குச்சியும் நெருப்பு பிடிக்க வச்சு போட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் தம்மாமா. மூடி பயங்கரமா சுடுது. இந்த அனல் பறக்கிறதுலாம் பாருங்க, இம்மா ரியலிஸ்டிக்கா இருக்கு. மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த குண்டாலையெல்லாம் தேக்ஸாலையெல்லாம் செஞ்சீங்கன்னா அரை வேக்காடோடு எடுத்து இந்த மூடி மாதிரி மூடி வச்சு மேலே இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும் சொல்லுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி தம் போடுறது. தம் போட்டால் வந்து கொஞ்சம் அரிசியில் பதமாக வெந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாலே தான் அப்புறம் எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, மட்டன் குழம்பு, ஒரு ரத்த பொரியல், தயிர் பச்சடி, கூட வந்து மாமா உட்காந்துருக்காரு. இங்கே சாப்பிட்டு எப்போ இருக்குன்னு சொல்கிறோம். பிரியாணி நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா இருக்குது பிரியாணி, உண்மையாகவே டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி ரெக்கார்ட் பண்ணுறேன். பாய். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வந்து எழுந்திரிச்சேன். சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்க போகிறோன்னு. ஃபுல்லாக சாப்பிட்டோம், நல்லா தொண்டவரி சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். எல்லாம் அப்போ தூங்கிட்டு இருக்காங்க, அக்கா மாமாலாம் எல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போச்சு. இன்னைக்கு வந்து தீபாவளி கிடையாது, நான் மெயினாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு தீபாவளி இல்லை, தீபாவளிக்கு அடுத்த நாள் சண்டே வந்து நான் தீபாவளி அன்றைக்கி ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் ஷூட் பண்ண முடியாமல் போச்சு ஒரு சில இஷ்யூஸ்னால. இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் சொல்லி இந்த விலாகை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஒரு பக்கம் வெளியே போகலான்ட்டு இருந்தோம், நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில். வெளியே போகலான்னு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து அது போக முடியாது போல் இருக்கு. ஒரு ஃபீல் வேணால் வந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து வெளியே போக முடியாது. இந்த விலாகை இதோட முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விலாக்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாவது சமையல் வீடியோஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணலாமா, சேலஞ்சஸ் அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காம போய் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல்லைக்கானை அமைக்கணும். பெல்லைக்கானை அமைக்கிட்டு வந்து இந்த ஆளுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அதை கிளிக் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தென் ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. And thank you, stay chill.